ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டிஷ் வந்து வெஜ் பிரியாணி. பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ வந்து 2 பூண்டு முழுசாக வந்து எடுத்து உதிச்சு வச்சுருக்கோம், 1 கைப்பிடி அளவு இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து பட்டை, பிரியாணி இலை, அதுக்கப்புறம் லவங்கம், ஜாபத்ரி, கடற்பாசி, அதுக்கப்புறம் அன்னாசி பூ 2, ஏலக்காய் 3, 1 ஸ்பூன் வந்து சோம்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் 7 வந்து பச்சை மிளகாய், 4 பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் 3 வெஜிடபிள்ஸ் தான் இன்றைக்கி எடுத்துருக்கோம். ஒன்று வந்து உருளைக்கிழங்கு, அப்புறமா கேரட், அப்புறம் பீன்ஸ். ஸோ இதுவும் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸே கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 குழிக்கரண்டி ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 2 குழிக்கரண்டி ஆட் பண்ணேன், அதுக்கப்புறம் இன்பிட்வீனில் நான் 1 குழிக்கரண்டி வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து 3 குழிக்கரண்டி ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆயில் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஒவ்வொரு மசாலாவும், ஏலக்காய், அன்னாசி பூ, அதுக்கப்புறம் கடற்பாசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாபத்ரி, இது மாதிரி ஒவ்வொன்றா வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து சோம்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா இஞ்சி பூ அதோட சேர்த்து வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நம்ம சோம்பு வந்து இங்கே ஆட் பண்ணல. ஸோ இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதை ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா நீட்டாக. ஸோ அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து அது நல்லா பொரிஞ்சு வரும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தான் வந்து நம்ம வந்து ஆனியன் கலக்கிறோம். இப்போ 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போ எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா மிக்ஸ் ஆகி வர வரைக்கும் இது பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சு தான் வந்து இதை வதக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ வந்து இப்போ நல்லா வதக்கிட்டு இருங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு மூடி வச்சு மூட போகிறோம். லைட்டாக மேலே அப்படி தான் போட போகிறோம், லாக்லாம் போட போகிறோம். ஸோ இதுமாதிரி மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சு இது பண்ணுங்கள். நடுவில் கிளறி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌனிஷாக வந்துருக்கு, வெங்காயம் நல்லா வதக்கி ப்ரௌனிஷாக வந்துருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வதக்கும் போது நமக்கு. ஸோ இது வதக்கி நினச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்காங்க, அதனால் நம்ம ஸ்டேஜ் சொன்னாங்க இல்லையா. அதனால் வந்து இப்போ புளிக்கரண்டி வந்து ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இஞ்சி போட்டு ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா சோம்பு போட்டு. ஸோ அது ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுருப்பாங்க, ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும். ஸோ நம்ம தீஞ்சிரும் அப்படி இல்லை அப்படி ஆகாமல் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க, அதோடய ராஸ்மெல் வந்து நல்லா போகணும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ ராஸ்மெல் போனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு 2 தான் ஆட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1 ஸ்பூன் வந்து போதும், ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 4 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் தயிர். ஸோ இதுவும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதோட மிக்ஸ் ஆகி வரும்போது வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும். நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிட்டோம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து தக்காளி தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். தக்காளி வந்து நம்ம பெரிய பெரிய சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பெரிய பெரிய சைஸ்மே நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையுமே வந்து மூடி வேக வைங்க. ஸோ நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வதங்கிடும், ரொம்ப அதோட மிக்ஸ் ஆகி வரும்போது நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு நமக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம். பட்டாணியும் வந்து ஊற வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ண போகிறோம்.
பட்டாணி, அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ், மூணே மூணு வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, நாலு டம்ளர் வந்து தண்ணி, நாலு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டம்ளரில் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தேன் அப்படின்னா இதுக்கு ஆறு டம்ளர் தண்ணி வந்து ஆல்ரெடி நாலேருந்து இந்த கப்பில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு டம்ளர் தண்ணியும் வந்து அப்படியே ஆட் பண்ண போகிறேன். நான் ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணுமான்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நார்மலாக இருந்தால் நம்ம ஊற வச்ச ரைஸ் வந்து அப்படியே ஆட் பண்ணிடுவோம். ரைஸ் வந்து நான் எப்போ ஊற வச்சேன் அப்படின்னா இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கும் போது ஊற வச்சேன். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் கிரேவியை நான் வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் கிரேவி, கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் கிரேவி, இந்த மாதிரி தான் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதே ப்ராசஸை நீங்கள் வந்து திக் கிரேவியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைஸை வந்து ஹாஃப் பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் பண்ணலாம். அந்த ப்ராசஸும் சேம் இதே தான். ஸோ நான் இன்றைக்கி வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ரைஸ் அப்படியே முழுசாகவே லேயர் லேயராக வந்து ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் கிரேவி, கொஞ்சம் ரைஸ் கொஞ்சம் கிரேவி, இதேமாதிரி ஃபுல் ப்ராசஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுங்கள். ஃபுல் ப்ராசஸ்ஸும் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொத்தமல்லி லைட்டாக ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கீ ஆட் பண்ணிக்கேன் நான், அதை வந்து எடுக்க மறந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு விசில் எடுத்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக ஒட்டாமல் உடையாமல் அழகாக இருக்கும். நம்ம கிளறியே விடக்கூடாது, அது மாதிரி லேயர் லேயராக ஆட் பண்ணிவிட்டு கிளறாமல் அப்படி இருந்தோம் அப்படின்னா சூப்பராக வரும். பிளேட்டிங் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குது, அதோட ரைத்தாவும் ரெடி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை வந்து கமெண்ட் பாக்ஸில் ரிலீவ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.